ஹரணம பார்வதி பததே, தென்னாடுடை கசுவனே போற்றி. காசி யாத்திரையில மகத்தான ஒரு நாள் இன்னைக்கு, யாத்திரையினுடைய சம்பூர்ணமான ஒரு தினம். நாளைக்கு காசியில போய் இருந்தாலும் கயா வந்துட்டோம் அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட யாத்திரையை நெருங்கின மாதிரி. கயா க்ஷேத்திரத்துல ராத்திரி ஒரு நாள் வாசம் பண்ணணும். ஒருத்த ராத்திர ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, அந்த அப்பா எனக்கு புள்ள பிறந்திருக்கான், அந்த புள்ள எதுக்காக, நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் காப்பாத்துறதுக்காக நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அந்த புத்திரன் நம்மளை காப்பாத்துவான், நம்மளை கடை தேற்றி விடுவான்ங்கிறதுனால அவனுக்கு புத்திரன் பேர். நிறைய நரகங்கள் இருக்கு, அதுல புத்து அப்படிங்கிற ஒரு நரகம், அந்த நரகத்திலேருந்து பெத்தவாலை மீட்டெடுக்கிறானான், அதனால அவனுக்கு புத்திரன் பேர். யார் புத்திரன் அப்படின்னா, அம்மா அப்பாவை யார் பூஜை பண்றாலோ அவன் தான் புத்திரன், அம்மா அப்பாவை யார் கொண்டாடுறானோ அவன் தான் புத்திரன். அது என்ன கொண்டாடுறது அப்படின்னா, அவளுடைய ஜீவித காலம் வரைக்கும் அவ சொல்படி நடக்கிறது. ஜீவித காலம் முடிஞ்ச பிற்பாடு சரியான காலத்துல அவளை சாந்தி பண்றது. அதற்கப்புறமா பிரதி வருஷம் மறக்காமல் ஸ்ரத்தையா இதி ஸ்ரார்த்தகாங்கிற ஒரு வாக்கிய பதத்திற்கு இணங்க, மிகுந்த ஸ்ரத்தையோட முன்னோர்களுக்கு ஸ்ரார்த்தம்ன்றது. ஜென்மால ஒரு முறையாவது வந்து கயாவில் பிண்டம் கொடுக்கறது. பாரதத்தில் எங்கவனாலும் எப்பவனாலும் எதவனாலும் நாம் திரும்ப 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 பண்ணலாம். கயால பிண்டதானம் அப்படிங்கிறது ஒரு முறைதான் கிடைக்கும், அதுவே துர்லபம். கயாவில் விட்டுட்டோம்னா வேற துர்கதி கிடையாது. ஜீவதோர் வாக்கியகரணாத் பிரத்யப்தம் பூரி போஜனாத் கயாயாம் பிண்டதானாத் திருபிகி புத்திரஸ்ய புத்திரஜா. இது மூணு காரியம் யார் பண்றானோ அவன் தான் புள்ள. ஜீவதோர் வாக்கியகரணாத் இருக்கும் காலம் வரையில அவ சொல்படி கேட்டு நடக்கிறது. பிரத்யப்தம் பூரி போஜனாது வருஷா வருஷம் திதி கொடுக்கறது. லைஃப் டைம் ஒன்னுலையாவது கயாவில் வந்து பிண்டதானம் பண்றது. கயா வரதே கஷ்டம், இன்னைக்கெல்லாம் கயா வந்துடுறோம். அந்த காலத்துல கிளம்புவா, காத்து மழை புயல் உடம்பு சரியில்லாம போயிடும், ஞாபக மறதி வந்துடுவா. காசியிலேருந்து கிளம்பி கயாவுக்கு வராம எத்தனையோ பேர் திரும்பி இருக்கா. காசியிலேருந்து கிளம்பி கயா வந்து கயாவில் பண்ண முடியாத சூழ்நிலையினால திரும்பியிருக்கான். பித்ருக்கள் ஏதாவது ஒரு வடிவத்தில் உங்களுக்கு காட்சி தருவான். அம்மா அப்பா இல்லை அப்படிங்கிறவாளுக்கு, சரி அம்மா அப்பா இல்லை அப்படின்னா தாத்தா பாட்டி, அதுக்கு முன்னாடி உள்ளவா அவளை நம்ம சின்ன குழந்தையில பார்த்துருப்போம். அவளுடைய செய்கைகள் தெரியும், இடத்துக்கு யாழ்தை எடுத்து வைப்பா, எதையாவது ஒரு சொல் சொல்லுவா, அவளுடைய நடைகள் அது மாதிரி இருக்கும், அவளுடைய அந்த அந்த ஒற்றுமை அப்படியே எங்கேயாவது நீங்க கவனிக்கலாம். அதனால ஒரு ஜீவன் ஒரு முறை கயா வந்தால் அவளுக்கு பித்ரு தரிசனம் கிடைக்கக்கூடிய புண்ணிய பூமி கயா. இந்த பூமியே பிண்ட பூமி அப்படிங்கிறதுனால இங்க ஸ்ரார்த்தம் கொடுத்த அன்னைக்கு உடனே கிளம்பிடணும். கயாங்கிற வார்த்தை கிளம்பு, அதனால இங்க பிண்டம் இந்த மேலேந்து பார்த்தேன்னா ஒரு ஒரு க்ஷேத்திரம் ஒரு மாதிரி தெரியும். அது மாதிரி கயாவை பொறுத்த வரைக்கும் ஆகாயத்திலேருந்து நீங்க இந்த க்ஷேத்திரத்தை பார்த்தா ஒரு பெரிய பிண்டம் வச்சா அப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அதனால இந்த ஊர்ல ஸ்ரார்த்தெல்லாம் முடிச்ச உடனே உடனே கிளம்பிடுவோம் நம்ம. இப்படி ஒரு உன்னதமான க்ஷேத்திரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, கயாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் அவன் தபஸ் பண்றான். அவனுடைய தபஸை பார்த்தோம்னா விஷ்ணு லோகம் வரைக்கும் துகிக்கிறது. உடனே பிரத்யக்ஷமான மகாவிஷ்ணு என்ன வேணும்னா, அசுரன்லாம் என்ன கேட்பான், இத்தனை நாள் வேறும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஆனா இவன் விசித்திரமானவன். இந்த பாரதத்துல எத்தனை புண்ணிய தீர்த்தம் எத்தனை புண்ணிய க்ஷேத்திரம் இருக்கோ
அது மாதிரி என்னுடைய உடம்பு ஆகணும்னா அனுகிரகம் பண்ணிட்டார், அப்படியே ஆகட்டும்னு அவர் கிளம்பிட்டார். திருப்பி உட்காந்து தபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். திருப்பி தபஸ் பண்ணுறான், அவனை வந்து யார் யாரெல்லாம் தொடுறாலோ அவருக்கெல்லாம் மோட்சம் கிடச்சிடுறது, அவனை தொட்டா போகிறோம் மோட்சம் கிடச்சிடுறது. இவனுடைய தபசு பிரம்மலோகம் பரியந்தம் பிரம்மாவால் ஒன்றும் பண்ண முடியல. உடனே பிரம்மா கிளம்பி வைகுண்டத்தில் போய் விஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணி என்ன பண்ணலான்னா, அவனுடைய தபசுனால அவனுடைய சரீரமே க்ஷேத்திரம் ஆயிடுது, அவனெல்லாம் அழிக்க முடியாது, அவன்கிட்ட தானமா வாங்கலான்னு. பிரம்மா வேற தானம் வாங்குறதா? உடனே பிரம்மா வந்தார், ஏன் இந்த எல்லாரையும் காப்பாத்துறமேங்கிறதுனால அவனை வந்து பார்த்து அப்பா நான் ஒரு யஜ்யம் பண்ணலான் இருக்கேன், அந்த யஜ்யத்துக்கும் அவனுடைய சரீரம் வேணும். என்ன காரணம்னா, எல்லா திவ்ய க்ஷேத்திரம் எப்படி இருக்கோ அது மாதிரி உன்னோடது ஆயிடுத்து, அதனால உன்னுடைய சரீரம் வேணும்னு உடனே கொடுத்துட்டான். எடுத்துக்கோ அப்படின்ட்டான், உடம்ப கொடுக்குறான், பார்த்துக்கோங்க ஆச்சரியம். உடனே பிரம்மா அவன் மேலே யஜ்ய வாட்டிக்கையை வச்சு யாகம் பண்ண ஆரம்பித்தா எத்தனையோ நாள் ஆறுது, அவனுடைய உடம்பு கொஞ்சம் கூட இதுவாகவே இல்லை, உடம்பு ஆட ஆரம்பிக்கிறது அவனுடைய தபஸ்ல. அப்பயும் திருப்பி தபஸ் பண்ணுறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறார் மகாவிஷ்ணு. உடனே மகாவிஷ்ணு தன் கையில் கதையை மட்டும் எடுத்துட்டு வலது பாதத்தை அவனுடைய நாபியில் வைக்கிற, அவனுடைய ஹிருதயத்துக்கும் நாபிக்கும் நடுப்பகுதியில் அப்படியே வைக்கிற. அப்படி வச்ச உடனே அவனுக்கு பரம பவித்திரம் பரம சந்தோஷம், இப்படி நாபியில் வைக்கிறார். ஏன்னா யாருக்கும் கிடைக்காது, விஷ்ணுவினுடைய பாதம் சங்கு சக்கரம் கதை வில் அம்புங்கிற பஞ்சாயுதம், இதை மீறி சகல விதமான ஔஷதங்கள் இருக்கு, தசாவதாரங்கள் இருக்கு, இதுலயே எல்லாம் வந்துதான் விஷ்ணுவினுடைய பாதம். அப்போ அவன் கேட்கறான், இப்போ எனக்கு அனுகிரகம் பண்ணணும். அவன் மேல விஷ்ணுவினுடைய பாதமே அனுகிரகம், அவனை வச்சு ஒரு அழுத்த அழுத்தினா உள்ள போயிடுவான். அப்ப அவன் கேட்கறான், எனக்கு ஒரு அனுகிரகம், உடனே அப்படியே பண்றேன்னு அவன் கேட்ட அனுகிரகம், கயா கஷேத்திரத்துக்கு வந்து முன்னோர்களை உத்தேசித்து யாரு ஒரு தீர்த்தமோ துளசியோ பிண்டமோ நமஸ்காரமோ பண்றாலோ அவால வைகுண்டத்துக்கு அழைச்சிக்கணும்னா அப்படியே பண்றேன்னாரான். அந்த விஷ்ணு பாதம் தான் கயாவில் இருக்கு. அவன் பூமியில இறங்கிட்டான், பெரிய மலை, அவன் பூமியில இறங்கிட்டான். அந்த ஒரே ஒரு பாதம், ராமர் பாதம்னா ரெண்டு பாதம் இருக்கும், விஷ்ணு பாதம்னா ஒரு பாதம் தான் இருக்கும். அந்த கடையில் போய் நீங்கள் விஷ்ணு பாதம் வாங்கிட்டா என்ன ஒன்றை தரையில் இன்னொன்று எங்க நீங்கள் அவன்கிட்ட கேட்கப்படாது இல்லையா, அதுக்காக சொல்ல வரேன். விஷ்ணு பாதம் இதுதான், அந்த விஷ்ணு பாதம் தான் கோவில், அழகான கோவில். அங்கே விஷ்ணு பாதம் நடுவில் இருக்கு, அதை சுற்றி வெள்ளியினால தடுப்பு இருக்கு. சதா சர்வ காலமும் கொண்டாந்து பிண்டம் அந்த தலையில போடுவா, பிண்டம் என்னைக்கு போடலையோ உலகம் வெடிச்சு செதறிடும். அதனால 365 நாள் 24 மணி நேரமும் ஸ்ரார்த்தம் நடந்துட்டே இருக்கும், திதி நடந்துட்டே இருக்கும், திதி நடந்துக்கக்கூடிய ஒரு புண்ணிய பூமி. அந்த அந்த சன்னதிக்கு நேர் மேலே உள்ளுக்குள்ள கர்ப்ப கிரகத்தில் கதாதரன் விஷ்ணு இருப்பார், அதே அந்த சன்னதியில் பக்கத்தில் மகாலட்சுமி தாயார் இருப்பார். இதுதான் இந்த க்ஷேத்திரம். இதில் இங்கே வந்து பல்குனி நதி, விஷ்ணு பாதம், அக்ஷய வடம், இது மூணும் தான் கயா க்ஷேத்திரத்தினுடைய உத்கிருஷ்டம் சொல்லப்படுறது. இதுக்கெல்லாம் என்ன விசேஷம், ஏன் இங்கே வந்து பண்ணுறோம் அப்படின்னா, இதை மீறி ராமாயண காலத்தில் ஜெகன்மாதாவான சீதாதேவியை இங்கே சாரதம் பண்ணியிருக்கா. ராமர் லக்ஷ்மணர் சீதை இவாளோட சேர்ந்து கயால தங்குற காலத்தில் அவளோட அப்பா தகப்பனாருக்கு சாரதம் பண்ணுறார், தீர்த்த சாரதம் பண்ணுறார். கையில் சாமான் இல்லை, ராமன் வாங்க ராமபிரான் வாங்கிறதுக்காக அப்படியே கிளம்பி வெளியில் போகிறார். கொஞ்சம் வாழை இலை, முக்கியமாக பிராமணால் போஜனத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வருவோம்ட்டு கிளம்பி போகிறார். நேரம் மாறுது, காணும் தசரதர் பிரத்யட்சமாயிட்டார், பிரத்யட்சமாயி நேரம் மாறுதுமா சாரதம் பண்ணுங்கிற. உடனே சீதை பண்ணுறான், யாரே ராமர் வரல சீதை பண்ணுறா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. தசரதன் கையில் பிண்டத்தை கொடுக்கறத கையில் வாங்க மாட்டோம்ப்பா பித்ருக்கள், கீழே வை. அதனால தான் பிண்ட பிரதானம்ன்றதை கீழே வைக்கிறோம், ஆசனம் கிடையாது, கீழே வைக்கிறோம், கீழே வை அப்படிங்கிற, கீழே வைக்க போற இடத்த சாட்சிக்கு வச்சுக்கோங்கிறார். உடனே இப்படி இந்த பக்கம் திரும்பி பார்க்குறா, செஞ்சு வச்ச பிராமணன், பக்கத்தில் நிற்கிற பசுமாடு, ஓடக்கூடிய நதி, இங்கே இருக்கக்கூடிய அக்ஷய வடம், இதெல்லாம் சாட்சிக்கு வச்சுட்டான். நீங்க எல்லாம் தான் சாட்சி, இருக்கக்கூடிய துளசி செடி இதெல்லாம் சாட்சி வச்சுட்டான். எல்லாம் பண்ணிவிட்டா தசரதர் பிரத்யட்சமாகி நமஸ்காரம்,
அப்படியே இவருக்கு ஆசீர்வாதம் பண்றா, சீதை நமஸ்காரம் பண்றா, தசரதர் ஆசீர்வாதம் மட்டும் கிளம்பிட்டார். ராமர் வரார் உள்ள, எல்லாத்தையும் எடுத்து வை ஜானகி, நேரம் மாறுது, எல்லாம் ஆயிடுத்து, அவசரப்படாதீங்க. அப்படி எப்படி ஆகும், நான் இல்லாம நீ இப்ப எப்படி பண்ணினாக்கிறத நான் எப்படி தெரிஞ்சு பேரு கோவப்பட்டு கேட்கற, நான் பண்ணின ஏதோ வரலாம் சாட்சிங்கிறான். பிராமணன் பெசாமலே இருந்துட்டான், பசுமாடு பெசாமலே இருந்துருத்து, நதி பெசாமலே இருந்துருத்து, துளசி செடி பெசாமலே இருந்துருத்து, எல்லாம் பெசாமல் இருந்தோடனே சீதை உடனே வாழ்க்கலாம் சாபம் கொடுத்துட்றான். நதி நான் அவ்வளோ சிரமப்பட்டு பண்ணியிருக்கேன், சத்தியமா பண்ணியிருக்கேன், நீங்க பெசாம இருக்கேன், அதனால நதியில தீர்த்தம் ஓடப்படாது, அதனால இந்த இங்க பல்குனி நதியில நீரே ஓடாத பல்குனி, அந்தர்வாகினியா போயிட்டு இருக்கா, அடியில ஓடிட்டு இருக்கா. அடுத்தபடியா பிராமணன் எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் 100 ரூபாய் கொடுத்தா தேவலாம்பா, இந்த க்ஷேத்திரம் எங்க கொடுத்தாலும் இன்னொரு 100 ரூபாய் கொடுங்க அப்படிமா, இயற்கை பிராமணன் ரெண்டாவது சாபம். மூணாவது பசுமாடு, முகத்துல இருக்கிற மகாலட்சுமி உனக்கு முகத்துக்கு பூஜை கிடையாது, பின்னாடி போன்னுட்டான். பசுமாட்டினுடைய முகத்தை எல்லாரும் தொட்டு கும்பிடுவான், பாவம் தெரியாது, பின்னாடி தான் பூஜை பண்ணணும், பின்னாடி தான் தொட்டு கும்பிடணும், பூஜையே அங்கே தான். மகாலட்சுமி துளசி சீக்கிரமே அழிஞ்சு போயிடுவான், அதிகபட்சம் உங்க காத்துல வச்சிருந்தா வந்து பட்டு போய் போயிடும், கயாவில் இல்லவே இல்லை, கயாவில் துளசியே கிடையாது, க்ஷேத்திரம் விஷ்ணு க்ஷேத்திரம் துளசியே கிடையாது, வெளியிலேருந்தா வரும். ஆனால் ஒரு அட்சய வடம் இருந்தது பாருங்க, அதுதான் தன்னுடைய உடம்பு ஆட்டி மேலேருந்து தீர்த்தத்தை தெளிச்சுதான், அட்சய வடம் சாட்சியா இருந்துதான். அதனால் சீதையே இங்க வந்து சார்தம் பண்றதுனால புருஷா ஸ்திரி பேதம் இல்லாமல் இங்கே திதி கொடுத்தல், ஆம்பளை பண்ணலாம் பொம்பளை பண்ணலாம், யார உத்தேசம் பண்ணி யாருக்காக வேணாலும் பண்ணலாம். அதை தவிர இங்க ஏன் பிண்ட பிரதானம் காசியில பண்ணிட்டேன் கயால பண்ணணுமா அப்படின்னா, காசியில என்ன அப்படின்னு கேட்டேன்னா அங்க பண்ணக்கூடியது ரிஷி கடன், இங்க பித்ரு கடன், இதெல்லாம் கடன்னு பேரு. 100 ரூபாய் காசு வாங்கினெல்லாம் எப்படி வட்டியோட சேர்த்து பேங்க்ல நீங்க திருப்பி கட்டணுமோ அது மாதிரி உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க பிள்ளையா பிறந்த கடன் தீர்ற க்ஷேத்திரம், அதனால நான் இங்க வந்து பண்ண மாட்டேன்னு போறவனுக்கு பாவம் உண்டு. ஒரு முறை லைஃப் டைம் பண்ணினால் போறோம், ரெண்டாவது முறை வந்து அவன் பிரார்த்தனை பண்ணினால் பண்ணின பலன் கிடைக்கிறது. அவன் இன்னைக்கு சார்தம் பண்ணின பலனை நமஸ்காரத்தினால அடைஞ்சிடுறான், புஷ்டுபாத நமஸ்காரத்தினால அடைஞ்சிடுறான். அப்பேற்பட்ட வசதியான இந்த கயா க்ஷேத்திரத்துல பல்குனி நதியில முதல்ல மூணா பிரிப்பா, பல்குனி நதிக்கு இது, விஷ்ணுபாதத்துக்கு இது, அக்ஷயவடத்துக்கு இது அப்படின்னு. அப்பேற்பட்ட வசதியான ஒரு க்ஷேத்திரம், அதோட இல்லாம அம்மாவுக்கு மட்டும் தனியா சார்தம் உண்டு, அம்மாவுக்கு மட்டும் பிண்ட பிரதானம் உண்டு. இங்க நீங்க பண்றது உத்கிருஷ்டமாயிடுறான், உலகத்திலே முதல் தெய்வம் அம்மா, அம்மாவை விட்டுட்டோம்னா வேற கதி கிடையாது. எவ்வளவு பெரிய தெய்வம் இருக்கட்டும் தேவதை இருக்கட்டும், மாத்ரு சாபம் பித்ரு சாபம் பொல்லாதது, அம்மாவை விட்டால் வழி இல்லை. இந்த உடம்பு இப்படிலாம் இருக்கும், கோடி கோடியா சம்பாதிக்கிறோம், பிரயோஜனம் இல்லை. திருமந்திரம் சொல்றது, பேரினை நீக்கி பிணமென்று பேர் வைத்து, ஊரினை கூட்டி ஒலிக்க அழுதிட்டு, சூளையும் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு, நீரினில் மூழ்கி நினை பொழிந்தாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு படுத்த. லைஃப் இஸ் வெறும் சூன்யம், நாம எப்படி பிறக்கிறோம் அம்மா கிட்ட அப்படிங்கிறத திருவாசகம் சொல்றது. மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து தீனமில் கிருமி செலவினில் பிழைத்தும், ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும், இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும், மும்மதம் தன்னில் அம்மதம் பிழைத்தும், ஈர் இரு திங்களில் பேரிருள் பிழைத்தும், அஞ்சு திங்களில் உஞ்சுதல் பிழைத்தும், ஆறு திங்களில் தாழ்புவி பிழைத்தும், ஏழு திங்களில் கட்டமும் பிழைத்தும், எட்டு திங்களில் தும்பமும் பிழைத்தும், ஒன்பதில் மிகுதொரு சிரமமும் பிழைத்தும், தக்க தசமுடு தாயொடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் அப்படிங்கிறது திருவாசகம். ஒவ்வொரு மாசம் நம்ம வயிற்றுல என்ன பண்ணுவோம், அம்மாவுக்கு நாம என்ன இம்சை கொடுத்தோம், இந்த அம்மாவுக்கு நாம என்ன பண்ண போறோம், அதாவது ஒரு ஸ்திரீ புருஷ சேர்க்கையினால குழந்தை பிறக்கிறது இது எல்லாருக்கும் தெரியும், இதனால குழந்தை பிறந்துருதுனா எல்லாருக்குமே பிறக்கணும், ஏன் பிறக்கல, மேல உத்தரக்கான் பகவான் உத்தரக்கான் பாருங்க, அவன் பரீட்சித்து பார்ப்பான் யார் பிறக்கிறதுக்கு தகுதியானவா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பக்கத்துல இருந்து ஒரு 7 தலைமுறை, இந்த பக்கத்துல இருந்து ஒரு 7 தலைமுறை,
இந்த ஏழு தலைமுறையிலேருந்து ஒன்னொன்னத்துலேருந்து ஏழு ஏழு தலைமுறையிலேருந்து ஒன்று ஒன்றா எடுக்கிறது சேர்க்கறது, இதெல்லாம் ஒன்றா சேர்றதே ஒரு உயிர் உண்டு பண்ணுறது. அந்த உயிர் எத்தனையோ போய் அப்பயே செத்து போய்டுறது. அதனால் அது என்ன போகிறது என்ன ஆறுதுன்னா, மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து தீனமை கிருமி, ஒரு சின்ன கிருமியாக உள்ள போய் அது பிழைக்கிறது, கர்மாவுனால பிழைக்கிறது. அம்மாவுக்கு அப்போ எத்தனை கஷ்டம் இருக்கும் தெரியுமா, அந்த ஸ்திரிக்கு அம்மாவுக்கு பட்ட வேதனை, அந்த வயத்துள்ள அந்த முதல்ல அதை உள்ளே போகிறதே புரியாது, மயக்கம் வரும், வாந்தி வரும், தலை சுத்தல் வரும், உடம்பு ஒரு மாதிரி இருக்கும். அது முடிஞ்ச அடுத்த முதல் மாதம் கிட்டத்தட்ட வரத்தே அப்போ தான் அது ஒரு தானிக்காத அளவுக்கு இருக்கும். ஒருமதி தாண்டியின் இருமையில், போன ஜென்மாவனுடைய கருமா இந்த ஜென்மாவனுடைய தொடர்ச்சி. செய்கையெல்லாம் நிறையா இருக்கும், குரங்கு மாதிரி சில பேர் இப்படி சுரியுவா, சில பேர் இது வாசனை அதெல்லாம் விடவே விடாது கருமாவில். ரெண்டாவது மாதம் இந்த முதல் மாதம் கடந்து ரெண்டாவது மாதத்து உள்ளுக்குள்ளே போகிறதே அது பிழைக்கிறதே கஷ்டம். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம பிழைச்சி வெளியில் வந்திருக்கோம். இதெல்லாமே ஜெயிச்சு வெளியில் வரக்கூடிய நாம் இந்த அம்மாவை ஒவ்வொரு மாதமும் வயிற்றுள்ள உதச்சது, வயிற்றுக்குள்ளே இருந்தது, அதுக்கப்புறமா அந்த இவ்வளவு பெரிய அந்த அந்த கணத்தை தூக்கிட்டு நம்மளால நடக்க முடியுமா, இதோடு அம்மா நடந்தது வெளியில வந்த பிற்பாடு பிறக்கிறதே அம்மா பட்ட தன்னுடைய, சில பேருக்கு அம்மா செத்து போயிருக்கா குழந்தை பிறக்கும், அம்மா ரொம்ப அவஸ்தப்படுவா குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்துக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் இப்படித்தான் இருக்கணும்பா, குழந்தை பிறந்த உடனே சில குழந்தை இன்னும் சரியா இல்லை, அம்மாவுடைய அந்த சூட்டுலேயே தான் அம்மாவுக்கு அந்த குழந்தை வந்து தேவையான எனர்ஜி கிடைக்கும். இன்னைக்கு ஒட்டுமே இன்குபேட்டரில் வைக்கிறா அம்மா வந்து இந்த அணைச்சி அப்படி வச்சுப்பா, இந்த இடத்துல அப்படி அணைச்சி வச்சுக்கிறதே இந்த சூட்டோட சூட்டாக அந்த குழந்தைக்கு அந்த ஒரு உணக்கம் இருக்கும், அதுக்கு அது அதுக்கு அது தேவைப்பட்டு அப்படியே அது வந்துட்டே இருக்கும். மேலே இருக்கிற லேயர்லாம் கீழே முதல் லேயர் வெளியில் போகிறதுக்காக எடுத்துன்னு போய் சூரியன்கிட்ட முன்னாடி இப்படியே காமிப்பா, கிட்டக்க வந்த உடனே அம்மா மெதுவாக தன்னுடைய ஸ்தன்ய பாரத்தில் அந்த குழந்தைய கொண்டு போய் வச்சு மெதுவாக அதை சாப்பிட்றா, இவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னோட ரத்தத்தை உரியறான்னு தெரிஞ்சுட்டும் அதை பாலாக்கி அம்மா கொடுப்பா. அம்மாவை தவிர வேற அடுத்த தேவதை தெய்வம் இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்கா சில சந்தர்ப்பங்கள்ல அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, குடிச்ச பால் அப்படி மேலேயே கக்கும், மடியில போட்டுப்பா, அப்புறம் மலம் மூத்திரம் எத்தனையோ மேலேயே போயிடும், எடுத்து தன்னுடைய தலைப்புல தொடப்பா, அதுக்கப்புறம் அப்படி வச்சுட்டு குழந்தைய கீழே விட்டுட்டு பாலை அடுப்புல வச்சுட்டு குழந்தைக்கு வேணுமேனு உடனே அந்த குழந்தை அப்படி திரும்பி அம்மாங்கிறத பாலை பத்தி கவனிக்கப்பட மாட்டா, சில நாளைக்கு பால் அடுப்புலேருந்து காலில் கொட்டும், கால் கொட்டினா அந்த பால் காலில் கொட்டினா கூட அதை பத்தி கவலை இல்லாம வேகமா ஓடி வந்து அந்த குழந்தைய எடுத்து மார்பிள அப்படியே அணைச்சி கிட்டக்க ஓடி வந்து அந்த பாலை எடுத்து இருடா குழந்தை உனக்கு நான் தரேன்டான்னு சொல்லி பார்த்து 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 அந்த குழந்தைக்கு பக்குவமா கொடுப்பா. அதுக்கப்புறமா அப்படியே எடுத்துன்னு அந்த குழந்தைய போட்டுட்டு கீழே பார்த்துட்டு தான் சாப்பிடலான்னு சாப்பாட்டுல கையை வைப்பா. ஆக குழந்தைக்கு இதை பண்ணலையே, ஆக மேல துணி மாத்தி விடலையே, இப்ப ஏதோ வந்துடுத்து துணி மாத்தி விடல, மேல மூத்திரம் போயிடுத்துனா கஷ்டப்படும், ஆயி போயிடுத்துனா கஷ்டப்படும், அதுக்கு வலிக்கு நேரம் ஓடி போவா, சாப்பிட மாட்டான், எல்லாத்தையும் அவுத்து விட்டுருவா, சாப்பிட்றதே மறந்து போயிடும். அந்த டயத்துல சாப்பாடு போயிடுத்து முடிஞ்சு போயிடுது, அதை பத்தி கவலை இல்லை, நேரம் ஓடிண்டே இருக்கு. இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு கேட்டா மெதுவா பப்பு மம்மு மெதுவா பிசைஞ்சு பிசைஞ்சு சந்திரனை காமிப்பா, கிளியை காமிப்பா, மாடை காமிப்பா, பிராமணனை காமிப்பா, வேஷம் போடுறவனை காமிப்பா, குடுகுடுகு பாண்டிக்காரனை காமிப்பா, ரோட்டில் போகிறவன் வரவன் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் காமிச்சு இத்தினுண்டு சாதா அந்த குழந்தையினுடைய வயதுக்குள்ளே போய் சேர்க்கறதுக்குள்ள அம்மா பட்ட வேதனை அவஸ்தை கஷ்டம் எல்லாத்தையும் போட்டு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மெதுவாக தள்ளு நடை எட்டி வெளியில் போய் இப்படி வாசல் நிற்கிறது அந்த குழந்தை எதாவது தின்னுட்டா என்ன பண்ணுறதுன்னு கைனாலப்பா, அம்மா மாதிரியான உலகத்தில் முதல் தெய்வம் வேற யாரும் கிடையாது. அப்படி இருக்கிற வரைக்கும் அம்மாவை விட்டுட்டோம் அப்படின்னா அம்மா கிடைக்க மாட்டா, அம்மாதான் தெய்வம், பிலாசபர், குரு, சகலமும் அம்மா, வழிகாட்டி, ஒண்ணுமே தெரியல பித்தா இருந்தா கூட அவ அம்மா தான். அவ அவ காமிக்கக்கூடிய அன்பு பிரேம பாசம் இதுக்கு ஈடு இணை உலகத்துல நீங்க என்ன கோடி தானம் கொடுத்தாலும் ஈடு இணை கிடையாது. அதுக்கப்புறமா பார்த்தேன்னா எங்கேயாவது வாசல் குரல் கொடுப்பா, குழந்தை அங்கேருந்து ஓடி வருவான், உட்கார வச்சு சாதம் போட்டு எல்லாத்தையும் பண்ணி பக்கத்துல இருந்து உடம்ப தடவி கொடுத்து அந்த குழந்தை முதல் முதல்ல கஷ்டமா இருந்தாலும் சரி சுகமா இருந்தாலும் சரி யார்கிட்ட போய் தெரியுமா சொல்லும், அம்மாட்ட போய் தான் சொல்லும். அதுக்கப்புறமா தான் அப்பா, அம்மா காமிச்சதுனாலதான் அப்பா அம்மாட்ட தான் போய் சொல்லும், அம்மா
அப்படிம்பா. ஏய் குழந்தை ஒண்ணும் இல்லடா, கவலைப்படா, அப்படியே கூப்பிட்டு ஒண்ணுமே இல்லடா, கவலையப்படாதடா, சரியா போயிடுடா அப்படி சொல்றா பாருங்க. அந்த ஆறுதல் பாருங்க, கோடி ரூபாய்க்கு சமம், ஈடு இணை கிடையாது. அப்படி அம்மாவுக்கு பண்ணக்கூடிய, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இப்பேற்பட்ட அம்மாவை கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறோம் இல்லையா. யாரோ சொல்றாலே நாளைக்கு நம்மளோட கதி என்ன ஆக போறதுன்னு தெரியாம கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறோம். அம்மாவை காலால உதைக்கிறோம், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கறோம். என்னது ரத்தத்தை கொடுத்த அம்மாவை பார்த்து உனக்கு என்ன தெரியும்னு கேட்கறோம் பத்தியல. இப்படி எல்லாம் இதுக்கெல்லாம் ஏதாவது நிவர்த்தி உண்டா? மனமுருக கயாவுல பிரார்த்தனை பண்ணா போருமா? மனமுருக, இதெல்லாம் விளையாட்டா கிடையாது, மனமுருக கயால பிரார்த்தனை பண்ணா போறோம். அப்பேற்பட்ட பிரார்த்தனை தினம் இது. கயா கிடைக்காது, ஒண்ணுமே இல்லையே நினைக்கப்படாது. இருக்கக்கூடிய அம்மா அப்பா இருக்கிறவா வந்திருந்தா கூட அவளுடைய அம்மா அப்பா நல்ல கதி அடையணும். பிரார்த்தனை பண்ணிட துளசியை சாத்தி நமஸ்காரம் பண்ணி தீர்த்தத்தால ஒரு புரோட்சணத்தை பண்ணினால் போருமானது. அப்பேற்பட்ட திவ்ய கஷேத்திரம் கயாவில் எல்லாரும் சாரதம் சத்தையா பண்ண போறோம். சுவாமி தரிசனம் ஆக போறது, அத்தனை பேருக்கும் அனுகிரகமாகி தரப்போறது சுவாமியினுடைய பிரசாதம். ஹரணம பார்வதி பாதாதே.